எம் தந்தையே எடுத்த பணியை திறம்பட நிறைவேற்றினீர். இறைச்செய்தி அறிவிப்பதை உம் உயிரென கொண்டீர். வேண்டாம் என நினைத்தாலும் எமது அன்பு தந்தையே காலம் உள்ளின் மௌன நடையில் உமக்கு பிரிவுரை வழங்கும் நிலையில் உள்ளோம். இன்று பிரிவு அளிப்பதினும் தந்தையே நன்றி கூறுவதே சிறப்பு. எங்களது ஆலய மக்களின் வறண்ட வாழ்வை நீரோடையாய் மாற்றியது உமது புன்சிரிப்பும் ஆறுதலான வார்த்தைகளும். தந்தையே உமது ஐந்தாண்டின் சாதனைகள் ஏராளம் ஏராளம். பணிவிடை பெறுவதற்கு அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்ற இயேசுவின் வார்த்தை உமது வாழ்வில் செயலானதை கண்டோம். அதுவே நாங்கள் வாழ்ந்திட வாழ்வானது. புது புது பொலிவுடன் கண்களை கவரும் அழகுடன் புது புது வேலைகளை செய்தீர் அல்லவா. வயலில் நின்றிடும் நெல்மணி கதிருக்கு வருகின்ற புயல் ஒரு முடிவுரையாக இருக்கலாம். ஆனால் உமது கடின உழைப்பிற்கு எந்த தடையும் முடிவுரையாக இல்லாமல் மாற்றியது உமது பாசமுள்ள மனதுதான். இன்று எங்களை விட்டு பிரிந்து செல்லும் எங்களது அன்பு தந்தையே, இவ்வாறு நீங்கள் காட்டிய அன்புக்கு கைமாறாக நாங்கள் என்ன செய்வோம்? நீங்கள் செய்த உதவிக்கு பரிகாரமாக நாங்கள் என்ன செய்வோம்? மட்டுமின்றி எங்களது அன்பு தந்தையே, இயேசுவின் வாழ்வு என்னும் மகத்தான பணி மூலம் மாணவர்களிடம் சேர கடுமையாக உழைத்தீரே. இளைஞரோடு ஒரு தோழராய் நின்று இளையோரை இளையோர் இயக்கத்தின் மூலம் ஆன்மீகத்தில் புக வைத்தீரே. இவ்வனைத்தையும் கடந்து அனைத்து இயக்கங்களிலும் தலைமை தாங்கி பங்கின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டீரே. மலையின் திண்மையுடனும் மலரின் மென்மையுடனும் தமிழின் மேன்மையுடனும் இனிமையாய் என்றும் நீவீர் வாழ நாங்கள் இறைவனை பிரார்த்திப்போம். மேலும் புல்லின் நுனியில் தூங்கும் பனித்துளியைப் போல் எங்கள் துயரங்களை மாற்றி வீழ்ந்துவிட்டோம் என நினைக்கும் முன்பே பூமியை தழுவும் வேர்களைப் போல் தாங்கிய எமது அன்பு தந்தையே, நீவீர் எங்கு சென்றாலும் எந்த நோயினுடையுமின்றி ஆரோக்கியமாய் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துகிறோம். மேலும் இறைப்பணியை தொடர வேண்டிய ஞானத்தை தர இறைவனை வேண்டுகிறோம். உலகை படைத்தார், ஆதாம் ஏவாளை படைத்தார், பாவம் செய்தார்கள். கடவுள் அவர்களை பெருவெள்ளத்தின் வழியாக முற்றிலுமாக அழித்துவிட்டு புதிதாக ஒரு படைப்பை உருவாக்குகிறார் நோவாவின் வழியாக. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். எதிராஜ பத்தி சொல்லிக்கிட்டு போனா இன்னும் கூட சொல்லிக்கிட்டு போவார். ஃபாதர் லைஃப்லாம் உண்மையிலே எவ்வளோ கஷ்டம் இல்லை? ஆமாடா, உண்மையிலே ஃபாதர் வாழ்க்கை தான்டா கெத்து. 13 வருஷம் ஃபார்மேஷனில் கஷ்டப்பட்டு எவ்வளோ வேதனைப்பட்டு இங்கே இங்கெல்லாம் திட்டு வாங்கி கடைசியில் இவ்வளோ கெத்தாக வந்து பூசை வைக்கிறேங்கிறது. இந்த 2 வருடங்களிலும் ஒரு தோழனாக ஆசானாக தந்தையாக இருந்து வழி நடத்தி இருக்கிறார். இந்த வேளையிலே அவருக்கு தூய ஆவியானவர் போன்ற அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பொன்னாடையை அவருக்கு போர்த்த ஆசைப்படுகிறேன். முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. எனக்கு எல்லாமுமாக ஒரு சகோதரரை போன்றும் ஒரு தந்தையை போன்றும் ஒரு தாயை போன்றும் எல்லாமுமாக இருந்து என்னை வழிநடத்திய அன்பு தந்தை. மெல்ல விடை கொடு, விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் நினைவுகள் கனமே. தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம், இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே, சில அழகிய வழிகளும் தருதே. போகின்றோம் போகின்றோம் தூரம் தூரம்.
கடவுள் பிரிவுகள் வருதே, சில அழகிய வழிகளும் தருதே. போகின்றோம் போகின்றோம் தூரம் தூரம், உயிர் தொட்டு செல்லும் உணர்வுகளே போய் வரவே.